இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முருங்கை இலையை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறான்னு பார்க்கலாங்க. அதுவும் இல்லாமல் சிம்பிளாக ஒரு சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே தோட்டங்கள்லையும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற முருங்கை மரத்தை அதைய இலைகளை நம்மளுடைய யூஸை நம்மளுக்கு தெரியறதே இல்லைங்க. அது எத்தனை சத்துக்கள் நிறைஞ்சதுன்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியறதில்ல. சரி, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த முருங்கை இலையை நான் வந்து 2 கொத்து அளவு பறிச்சுட்டு வந்திருக்கேன். அதை வந்து அந்த காம்பிலிருந்து இலையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். நல்ல இலைகளாக பார்த்துக்கோங்க. ரொம்ப முத்தின இலையாக வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற இலைகளாக பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம அதை வந்து நம்ம கழுவிக்கலாம். அதை வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய பேரத்துக்கு வந்து இதனுடைய சத்துக்கள் தெரியறதே இல்லைங்க. இதில் நிறைய வைட்டமின்கள், தாது உப்புக்கள், மீனா, கால்சியம், பாஸ்பரஸ், மேங்னீஸ் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அது நம்மளுக்கு அது தெரியறதே இல்லை. ஏன்னா நார்மலாக இது பொரியல் செஞ்சால் நிறைய குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க, அது வந்து கீரையை பார்த்தாலே யோசிப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெண்டாவது அதை வந்து அவங்களுக்கு பிடிச்சும் போயிருங்க. நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நான் கோதுமை மாவு அதுக்கப்புறம் வந்து 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க. எல்லாத்தையுமே மாவு 1.5 கப் அளவு நான் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கில்லைங்களா அந்த முருங்கை இலைகளை நான் வந்து போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்திக்கிறேங்க. இதில் வெங்காயம் எதுக்குன்னா அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க, அதுக்காகத்தான் நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நான் வந்து மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்சதான் அந்த மிளகாய்த்தூளை தான் நான் சேர்க்குறேன். மற்றபடி வேறு எதுவுமே நான் சேர்க்க கிடையாது. அதுக்கப்புறமா நான் வந்து நம்மளுக்கு தேவையான உப்பு இவ்வளோதாங்க. இதில் பெருசாக ஒன்றுமே தேவைப்படுறதில்ல, இது மட்டுமே போதும் உங்களுக்கு. வந்து நான் வந்து வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இதில் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு வந்து சப்பாத்தி பதத்துக்கும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கும் இல்லாமல் 2 மீடியம் சைஸாக நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்குள்ள பார்த்துக்கலாங்க. இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கிறேன். இதை வந்து நம்ம சும்மா அந்த ரொட்டி மாதிரி போட போகிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்களா. இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. நாங்கள் எங்கள் கிராமத்தில் எப்படி பண்ணோமோ அதையே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் கூட பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் அப்படி சேர்க்கலை. அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம சிம்பிள் சட்னி, இதுக்கு சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நடக்கல்லையா நான் 1 கப்பு போட்டுட்டு நல்லா வந்து வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா வறுத்துட்டு 1/2 கப்பு அளவுக்கு வந்து நான் வந்து பொட்டுக்கல்லையாக சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் பச்சையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் லைட்டாக வறுத்தாலும் சரி, இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு வந்து அதிகமாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக போதும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நான் இதை நான் வந்து கீழே இறக்கி வச்சிடறேன். இறக்கி வச்சுட்டு நான் 1 கப் அளவு தேங்காய் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா புளி. புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்திக்கோங்க போதும். அதை கொஞ்சம் பொடிச்சு போட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும் ஈவனாக. அதுக்கப்புறமா உப்பு. இவ்வளோதாங்க இந்த சட்னிக்கு தேவையான பொருள். இந்த சட்னியை நான் வந்து அரைச்சிட்டு அதை நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். இது வந்து சைடிஷாக யூஸ் பண்ணால் ரொம்பவுமே சிம்பிள் தான். இது தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாமல் இதை வந்து நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து ஆறின பிறகு நான் வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நான் வந்து அரைச்சிக்கிறேன். இதை அரைச்சிட்டு நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இதில் வந்து பச்சைக்கடலை பருப்பு, கடுகு,
மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அந்த சட்னி தாளித்து வச்சிடலாம். அவ்வளோதான். நான் ஒரு பேன் வச்சு இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக ரொட்டி மாதிரி, இது வந்து சப்பாத்திக்கும் இல்லாமல் மாவுக்கும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இந்த முருங்கை இலைகள் வந்து உடலை வந்து ரொம்பவுமே பலப்படுத்துங்க. இது வந்து நம்ம நார்மலாக குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க கொடுக்க கால்சியம் சத்துக்கள் அதிகம் அப்படிங்கிறதுனாலையும், ரெண்டாவது வந்து குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வேறு எதுவுமே அதிகமாக சேர்க்க வேண்டாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இது. வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் இதை செய்ய வேண்டியதில்லை. இல்லை எங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். பாலக்கீரை, அப்புறம் வந்து சிறு கீரை, இந்த மாதிரியான கீரைகள் கூட இதில் சேர்த்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாங்க. இது வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா, எப்படி இருக்குன்னு ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல டின்னருக்கு ஆனாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆனாலும் சரி, எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க.